ரெக்கார்ட் கொடுத்துறேன். ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஆனா இந்திரா அம்மா பேசி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்க குமரேசன் ஜே. ஹலோ அண்ணா கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லையா? அவங்க இந்திராவுக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சா? பதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? சரி, நெக்ஸ்ட் அந்த குமரேசன் ஜே அப்படின்னு வந்திருக்காங்க, அவங்களை அட்மிட் பண்றேன். ஐ திங்க் அவங்க மோஸ்ட்லி இந்த யூரோப்போட எக்ஸ்டர்னல் பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க செப்டம்பர் வரைக்கும். என்ன சார், யூரோப்புக்குள்ள நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஸ்பெயின்ல இங்கிருந்து இட்டாலி போய்க்கலாம், நான் இங்க உள்ளுக்குள்ள ஷெங்கன் கண்ட்ரிஸ் 26 கண்ட்ரிஸ் போய்க்கலாம். ஆனா இப்ப இங்க இந்தியால இருந்து யூரோப்புக்குள்ள வர முடியாது, இப்ப வேற நாடுகள்ல இருந்து வேற கான்டினென்ட்ல இருந்து யூரோப்புக்குள்ள வர முடியாதுன்ற மாதிரி ஒரு இது சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. நீங்க டர்க்கி பல்கேரியா எல்லாம் பாத்தீங்கன்னா, டர்க்கி வந்து யூரோப்ல இல்ல, அது உங்களுக்கு தெரியும். பல்கேரியா அப்படித்தான், ஒரு சைட்ல இருக்கும், அப்படியே பக்கத்துல இருக்கும் குமரேசன். அது ரெண்டு பார்டர் டர்க்கிக்கு மேல அப்படியே பல்கேரியா. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லாக்டவுன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது பார்சியலா பண்ணிக்கிட்டு ஃபுல்லா லாக்டவுன் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் அப்பவே மீன்ஸ் அந்த இப்ப நீங்க மோகன் பிரசாத்துக்கு கொடுங்க, அப்புறமா நம்ம குமரேசன். சரி ஓகே. இல்ல அவரு சாட்ல கூட வந்துட்டு அவருக்கு வேணும்னு கேட்டாரு, அப்புறம் வந்து நீங்க அவரு வேற ஒரு யார்ட்டையும் வெளியே பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு கொண்டாந்து வச்சு கொடுத்தோமா அவர் பேசுவார். ரொம்ப நன்றிங்க, நேத்துல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டேன், புதுசா வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஐயா இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளோட 18 சித்தர்கள் சொல்லி அந்த அமானுஷ்யம் அந்த விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் அதுல ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோயில்லையுமே இப்போ திருச்செந்தூரை பார்த்தோம் அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துல வந்து ரோமரிசி சித்தர் இருக்காங்க, அப்புறம் இந்த ஊர்ல பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க, அப்படி இப்படி நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அவங்க இருக்கிறாங்களா? அப்படி ஒரு காட்சி கொடுக்குறாங்களா? இப்போ கூட இடையில ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இது திருவண்ணாமலையில வந்து ஒரு சைண்ட் வந்து ஃப்ளையிங் ஆனாங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல கூட பிடிச்சு கூட ரொம்ப இதாச்சு, வைரலா போய்கிட்டு இருந்தது. அப்ப வந்து படம் பிடிச்சு கூட அவங்க போடுற அளவுக்கு அது ஆயிடுச்சு. அப்படி ஒரு அமானுஷ சக்தி இருக்குதா? அது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்குது? அந்த சித்தர்கள் வழிபாடு வந்து சரிதானா? அது என்னங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையிலும் இது எனக்கு தெரியல அப்படி இருக்கா என்னன்ட்டு. இது உண்மையாக இருந்தால் கூட இப்படி அவங்க நமக்கு காட்சி கொடுத்தாவோ, இப்படி இப்படி ஃப்ளையிங் ஆகி பறந்து போனாவோ, அதனால ஏற்படக்கூடிய பலனை விட நாம் அடையிற விடுதலையினாலதான் நமக்கு பலன் உண்டு. நாம் அடையக்கூடிய விடுதலை தான் நம்மளை பாதுகாக்கும், அதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்றது. நம்ம விடுதலை தான் நமக்கு வந்து சுகமே எல்லாமே. அதனால அது உண்மை என்னன்னு தெரியல. உண்மையாக இருந்தாலும் அதை விட நாம் நம்மை புரிந்து கொண்டு விடுதலை அடைவதுதான் சிறப்பு. அப்ப அந்த அந்த வழிபாடுகளை பின்பற்றி அவங்க லைஃபையே அர்ப்பணிக்கிற அவங்களுக்கு என்னையா சொல்றீங்க? அதனால அவங்களுக்கு ஓரளவு பலன் கிடைக்கலாம். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல அவங்க வந்து இந்த பக்தியில ஒரு போறது தப்பு கிடையாது, அதெல்லாம் கடந்து வரக்கூடிய விஷயம் நம்மளுக்கு. சோ அதுல போறவங்கனால தப்பு கிடையாது, அவங்க திருப்தி இருக்கும் தான் போயிட்டு இருக்காங்க. அதுல எப்ப நிறைவடைஞ்சு இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துருவாங்க. இதுல பெரிய வருத்தமான விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, சித்தர்கள் வழிபாட்டுல இந்த திருமணம் தேவையில்லை, குழந்தை பெற்றுக்க கூடாது, குடும்ப வாழ்க்கை ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கூட வெளியே போற அளவுக்கு நிறைய அன்பர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
அதனாலதான் இதை பதிவு பண்ணி வைப்போமே உங்ககிட்ட. எல்லாருமே அவங்க ஒரு சேல் செய்யறாங்கன்னா அந்த சேல்ல அவங்களுக்கு வந்து சரின்னு படுறதாலதான் செய்யறாங்க. அதனால நம்ம அதை பத்தி நம்ம சொல்றது ஒண்ணும் இல்லைங்க. அதுல இருந்து அவங்க வந்து இதுக்கு அடுத்தது என்ன நிரந்தரமான தீர்வு என்னன்னு பார்க்கும்போது அந்த விடுதலை நோக்கி அவங்களால வர முடியும். விடுதலையே கூட நம்ம நம்மளை நம்ம மாத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் இது என்ன பண்ணணும்னு பார்க்க முடியும். அது நமக்கு வேணும்னு நம்மளோட ஆர்வம் இல்லாம எதையுமே நம்ம கொடுக்கவே முடியாது இல்ல. ஆர்வம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்வம் இல்லாதவங்கிட்ட நீ என்ன கொடுத்தாலுமே நம்ம ஒண்ணு அவங்க எடுத்துக்க மாட்டாங்களே. பாபுலா சொன்ன மாதிரி பசி இருந்தாதான உணவு கொடுக்க முடியும். நீங்களே சொல்றீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காம அதுல போய் அவ்வளவு தீவிரமா இருக்கிறாருன்னா அவருக்கு ஆர்வம் இல்லாமே இருப்பாரு சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அதுதான் சரி ஏதோ அவருக்கு ஒரு அதுல ரைட்டுன்னு ஏதோ ஒரு ஒரு வேற எதை விட இது மட்டும்தான் ரைட்டுன்னு ஏதோ ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு இருக்குன்னு அவர் அப்படி இருக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு அமானுஷ்யத்து மேல ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அமானுஷ்யத்தை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த அமானுஷ்யமே இருந்தா கூட பல வந்து கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியதுதான் எல்லாமே. ஒரு பேங்க் கேஷியர் இருக்கிறாருன்னா எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எடுத்து யாருமே எடுத்து கொடுத்துட முடியாது. அது வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு. துப்பாக்கி ஒருத்தர் வச்சிருக்காரு போலீஸ்கார் யாராலும் சுட்ட முடியுமா என்ன துப்பாக்கி சுட்ட முடியாது. அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கு. எதுவுமே விடுதலைக்கு நிகரானது கிடையாது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இதுல ஆர்வம் தான் இதுல வர முடியும். சரிங்க ரொம்ப நன்றிங்க. Thank you, Ramakrishnan. Sorry for the delay. Next, Mohan Prashant, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்மியூட் பண்றேன். மோகன் பிரசாந்த் நீங்க பேசலாம். சரிங்க ஐயா வணக்கம். ஐயா தட்டத்துல இட்லி போட்டு சாப்பிடும் போது சாமி கும்பிடவே மறந்துட்டேன். அப்ப நான் வந்து முன்னெல்லாம் வந்து பாத்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சு போய் சாமி கும்பிடுவேன். இப்ப வந்துட்டு அந்த மறதியை கொடுத்தது கூட அந்த ஆண்டவனை எடுத்துக்கலாம் அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு பண்றீங்க இல்லையா? அது ஒரு கில்ட் ஆகிறது இல்லையா? அதாவது சாமி கும்பிடாம விட்டுட்டோமோ இதனால சாமி நம்மளை தண்டிச்சிருவாரோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது பத்திங்களா? அது ஆகிக்கிறது இல்ல. கரெக்டியா? அதாவது என்னன்னா நம்ம வந்துட்டு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எனர்ஜி ஒரு எமோஷன் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. நம்ம இப்ப நீங்க அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்க ஓகே அதனால ஒண்ணும் தப்பு இல்ல அது ஒண்ணும் தவறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முடிவு கரெக்டா இருக்கிறதுனால நீங்க அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒரு நிமிஷம், நான் எல்லாமே இறைவன் செயல்னு எடுத்துக்கிட்டேன். நான் சொல்றது வந்து சாமி கும்பிட வச்சதும் அவரு தான், மறக்க வச்சதும் அவரு தான் எடுத்துக்கிட்டேன். அப்ப வந்து என்ன பொறுத்த மட்டும் ரைட்டு தானே? என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு எடுத்ததுக்கு ஏத்த மாதிரியான எனக்கு இதை மறக்க வச்சதும் சாமி தான் மறக்க வச்சிருக்காரு எனக்கு அதனால எந்த பாதிப்பும் அடையல. சரிங்க. இப்ப இப்ப அந்த அம்மா வந்து கேட்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த யோகங்கள் இதெல்லாம் வந்துட்டு பண்றது அதுல வந்து விருப்பம் இல்லாட்டினாலும் மத்தவங்க எல்லாம் சொல்றதுனால நல்லது இருக்குங்கிற ஒரு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து அவங்களுக்கு உருவாகுது இல்லையா? ஒருவேளை வந்துட்டு பண்ணாம விட்டோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஆனா அவங்களுக்கு தெரியுது இதனால ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா செகண்ட் தாட் இன்னொரு டைம் வந்துட்டு நீ பண்ணிருன்னு சொல்லுது. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியல எது கரெக்டானது அப்படிங்கிறது. இல்ல நீங்க இதே கேள்வி கேட்டீங்க. ஆமா எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அது எப்படி ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஏதோ ஒண்ணு மத்தவங்களுக்காக செஞ்சாலும் சரி செஞ்சுட்டா பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனாலதான் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு முடிவெடுக்க முடியாம தடுமாறோம். நாம கான்பிடண்டா இருந்தோம்னு வச்சுக்கீங்க, எதுவுமே என்ன அதை பத்தி அவசியமே இல்லைன்னு விட்டுருவோமோ விட்ற மாட்டோமா? விட்டுருவோம்யா. அந்த முடிவு எப்படி கான்பிடன்ட்ல ஏதோ ஒரு குறைவு இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டுங்களா? முழுமையா இல்லாம ஒரு 100% முழுமையா இருந்ததுன்னா அதை பத்தி நமக்கு யோசனையே வராது தானே? ஆமாங்க யோசனை வராது. அப்ப அந்த இதுல வந்து அந்த முழுமையில ஏதோ இன்கம்ப்ளீட்டா கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து சரி செஞ்சாலும் செஞ்சிருவோமா அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்குது. நமக்காக செய்யல மத்தவங்களுக்காக செய்யறோம் எப்படி நினைச்சுக்கிட்டாலும் கூட நான் என்ன சொல்றேன், இதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை வந்து பல மணி நேரம் யோசிக்கிறதை விட ஒரு என்னவோ சரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ரைட் ஒரு மகிழ்வா கும்பிட்டு அடுத்த வேலைக்கு போறதுங்கிறது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேலை. 5 நிமிஷம் வேலைக்கு இதை இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வேலை செய்யற ஒரு 10 நிமிஷம் சாமி கும்புறது ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு புது வீட்டுக்கு போறோம் புதுசா ஸ்டார்ட் பண்றோம் சரி எல்லாம் நல்லா இருக்கட்டும். நம்மள மீறின சக்தி ஒண்ணு இருக்குது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோமோ இல்ல? நம்மள மீறின எல்லாத்தையும் இயக்குற சக்தி ஒண்ணு இருக்குது நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? எல்லாருமே ஒத்துக்கிறோம்.
அந்த சக்தி அந்த ஒரு நல்ல சக்தி எல்லாத்தையும் நல்லபடியா நடத்துக்கணும். நாம ஒரு இது பண்ணிக்கிறதா இருந்துகிட்டாதான் என்ன தப்பு. சரிங்கய்யா, இப்ப இது இன்னொரு கோணத்துல வந்து இப்ப ஒரு பிசினஸே பண்றோம். ஒரு பிசினஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பல எண்ணங்கள் வந்து உருவாகிட்டு இருக்குது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம வந்துட்டு இப்ப ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட் வருது. ஆனா நமக்கு தெரியுது அது அப்படித்தான், நம்ம மனசோட இயல்பு இருக்கனால தேவையில்லாம வந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுக்கிறாம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி தேவையில்லா வர்றதுல ஒரு தேவையானது கூட வருது, ஆனா அது நெகட்டிவா வர்றதுனால கண்டுக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டு எடுக்கும் போது அப்ப அது வந்து நமக்கு தவறான விளைவுகளை கூட கொடுத்துரும் இல்லையா. அப்ப வந்துட்டு நம்ம அந்த தேவை உள்ளது தேவையில்லாது இல்ல நம்மளுக்கு வந்து அந்த டிசைட் பண்ணி அந்த அது எப்படி வந்துட்டு அந்த ஒரு டிசைட் பண்ணாதானே அதுக்கத்த எனர்ஜி உருவாகும். அந்த டிசைட் பண்றதுல கொஞ்சம் சிக்கல் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. எது எடுத்துக்கிறது எதை எடுத்துக்க வேணாம். அந்த ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு நல்ல தாட்டு வருது. அப்ப வந்து சில நேரத்துல வந்து ஓவரா வந்துட்டு ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னு பண்றது, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னு பண்றது, அதெல்லாம் அப்படித்தான் வரும். அது கண்டுக்கிறாத நீ செயல ஈடுபடு, அந்த செயலுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப சில நேரத்துல அந்த நெகட்டிவை நம்ம இக்னோர் பண்றதுனால பாதிப்பு வந்துருமோங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்ப வந்து நம்ம டிசைட் பண்றதுல வந்துட்டு இன்னுமே நமக்கு தெளிவு வேணுமா, அந்த தெளிவை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. கண்டிப்பா யாதா அதாயா என்னன்னா முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. ஒரு விஷயம் சம்பந்தமா எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, இப்படியா அப்படியான்னு தெரியல அப்படின்னா உங்க நீங்க வந்து முடிவெடுக்கல. அப்படியே அப்படியே காரணம் மனசுதான், அது மனம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றோம் இல்லைங்களா. பல வழிகளை காட்டினா அது மனம், அதில் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது புத்தி. புத்தி வந்து நமக்கு இங்க செயல்படல அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்னா, இது சார்ந்த ஒருத்தங்கிட்ட நம்ம நம்பிக்கை உரியவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது. முடிவெடுக்க முடியலையோ அப்ப வந்து நமக்கு நம்பிக்கை உரியவங்க கிட்ட விளைவு வந்து தவறா போயிடுச்சுன்னா செய்ய வேண்டியதுதான். நம்ம புறத்தை பொறுத்தவரையும் எல்லா முடிவுமே சக்சஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அப்ப இருக்கிற அறிவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், முடிவு எப்படி செய்யறோம், பட் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து இதை விட பெஸ்ட் ஆப்ஷனா பார்க்க வேண்டியதான். முயற்சிகள் என்பது புறத்துல இருந்துட்டுதான் இருக்கும். ஆமா, ஒரு அணுகுமுறைக்கு அடுத்த அணுகுமுறை அடுத்த அப்ரோச் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க வந்து முடிவெடுக்க முடியலன்னா நீங்க ஆலோசனை வெளியாருன்னு கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதான் இப்ப அந்த குரல் சொல்ற மாதிரி எண்ணி துணிய கரிமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்குங்கிற மாதிரி, நம்ம துணிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம எடுத்த முடிவு சரியா தவறான்னு சொல்லிட்டு ஆராயம் தேவையில்லை அப்படித்தானயா. இல்ல முடிஞ்ச விட்டு முடிஞ்சது எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கங்க. செய்யறதுக்கு நீங்க ஆலோசனை பண்றது தப்பு கிடையாது. முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சதா எடுத்துங்க, அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றம் பண்ண முடியாது. அடுத்து மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கு நீங்க சுயமாக முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுக்க முடியாத சமயத்துல நீங்க ஒரு ஆலோசனையும் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க வந்து மனசுல ஒரு நாலு ஆப்ஷன் சொல்லி ஒரு இதை சிந்தனைக்கு எடுத்துக்கிறீங்க, இதோ புத்திபூர்வமா ஒண்ணு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, நண்பர்கள்ட்ட எல்லாம் கலந்து கூட ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. அதுக்கு பிறகு செயல்படும் போது நீங்க எடுத்த முடிவை கூட உங்க மனசு வந்து நீ இதை மாத்தி எடுத்துக்கலாம், அதை மாத்தி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுதான் இருக்கும். கண்டிப்பா. ஆமா, அதேதான். நீங்க அப்ப வந்து நீங்க எடுத்த புத்திபூர்வமா எடுத்த முடிவு பிரகாரம் தான் முன்னோக்கி நகர்மோ தவிர மனசு சொல்றதெல்லாம் இதோட வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கன்ஃபியூஷன் தான் ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு இந்த உலகத்துல நம்ம செயல்ற செயல்கள் எல்லாமே இந்த புறத்துக்காக மட்டும்தான். புறத்துக்காக நம்ம வந்துட்டு எல்லாமே செயல்கள் மட்டும்தான் மொத்தமே நம்ம கையில இருக்கு. அந்த செயல்களுக்காக இந்த மனசை யூஸ் பண்ணி ஆரோக்கியமா செஞ்சுட்டு போக வேண்டியதான். ஓகே ஓகே ஐயா, ஒரு ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா, இது வந்து கேள்வி பத்தி இல்லையா, எனக்கு காமனா ஒரு டவுட். இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே இந்த புரிதல் ஐயாட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் கேள்வி கேட்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா, இல்ல இன்னும் கொஞ்சம் புரியணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்திருக்காயா? அதாவது ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து நீங்க பேசும்போது எனக்கு புரியுதுங்க, அவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க. இருந்தாலும் இப்ப எனக்கு வந்து சில நேரங்கள்ல வந்துட்டு நான் தெளிவா புரிஞ்ச மாதிரி நிறைய புக்ஸ் அதெல்லாம் ஐயாவோட எல்லாம் படிச்சது மூலம் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருங்கயா. அப்புறம் திரும்ப லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சுச்சுவேஷன் போக போக எப்பயும் ஒரு நேரம்
என்ன நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி திரும்ப இதுல ஸ்டக் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்ப உங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாங்க, இப்ப கம்ப்ளீட்டா ஆன மாதிரி இருக்குங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு திடீர்னு என்ன நம்ம புரிதல் இன்னும் தவறு எதுவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிருக்காயா? ஆரம்பத்துல ஐயா ஐயா இந்த கான்செப்ட் புரிஞ்சு ஐயாட்ட பேசி ஒரு 5 மாசம் ஆயிடுச்சுங்க புரியறது. புரிஞ்சு விட்டு நாங்க ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்தாலுமே நானும் ஜியோமுனி டிஸ்கஸ் பண்றது பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கே வந்து எல்லா வகையிலும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப வந்து அகம் சம்பந்தப்பட்டதுல ஒரு துளி அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் கிடையாதுங்க. வேலை இல்லைங்கிறதுல நல்ல தெளிவா இருக்கிறோம். ஒரு விளைவை எதிர்பார்த்து நம்ம வேலை இல்லைன்னு சொல்ல வரல. எந்த விளைவுமே நம்ம எதிர்பார்க்கல. அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கறதுதான் நம்ம சும்மா இருத்தல். எது வேணாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே, எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். நமக்கு அங்க அதை சரி பண்றதுக்கோ மெயின்டைன் பண்றதுக்கோ எந்த வேலையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுதான். அது வந்த என்ன உணர்வு சம்பந்தமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா ஏதோ ஒன்னு செய்யலாம். ஒண்ணுமே பண்ண முடியாததுக்கு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதுதான் சும்மா இருத்தல். செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால தான் சும்மா இருக்கிறோம். செயல்படுத்தினா வேஸ்ட், அப்ப ஏன் செயல்படுத்த மாட்டோம்? அதனால சும்மா இருக்கு. சரிங்க சரிங்க. எனக்கு ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் கருத்துக்கு கேட்டது ரொம்பவே எனக்கு நல்லா மாற்றம் இருக்கு. 95% என்னால வந்துட்டு ஓரளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் மாட்டிக்கிறையா. அதுவும் கூட நினைக்காதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரிய வச்சிருன்னு சொல்றேன். நீங்க அதுல தவறி போன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட கொஞ்ச நேரம் ஒரு அரை நாளோ ஹாஃப் டே வரையிலும் அதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையே உங்களே வந்து அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி நீங்களே அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா யாரோ ஒரு நண்பர்கள்ட்ட ஒரு ரெண்டு பேசுனீங்கன்னா நீங்க வந்து அப்ப அந்த பிரச்சனை சம்பந்தமாவே லாக் ஆகி போய் கிடப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற புரிதல் கூட அப்ப காமனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரிஞ்ச கூட அதை சிந்திக்கிற ஆற்றல் அப்ப இருக்காது. அந்த பிரச்சனையோட வலு அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அப்ப வந்து நம்ம நண்பர்களுமா ஆமா அதுக்கு ஒண்ணும் பண்ண. இப்ப நானே என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இன்னும் கூட ஒரு ஏதோ சந்தர்ப்பத்துல ஏதோ ஒண்ணு பெருசா பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்ட பேசணும்னா ஏதோ ஒண்ணும் பண்ண முடியாதுலடா அப்படின்னு சொன்ன உடனே அது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொன்ன உடனே அந்த செகண்ட் அப்படியே அது அப்படியே கலந்து போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு டென்ஷனா இருந்தா யாரோ ஒரு நண்பர்கிட்ட ஷேர் தான் பண்ணிக்கிறது. அதனால என்ன தப்பு இருக்கு? சரிங்க சரிங்க. இல்ல எனக்கு கண்டிப்பா கிடையாது. நான் எதுக்காக அந்த நேத்து கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டேன்னா அந்த அம்மா சொன்ன அந்த யோகங்கள் வளர்க்கறதுக்கு இல்ல பரிகாரம் பண்றதுக்கான என்னோட வாழ்க்கையிலயே வந்துட்டு ஏதாவது அந்த மாதிரி இப்ப சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணி இப்படி நிறைய இது சொல்லும் போது எனக்கு வந்துட்டு என்ன ஆயிருதுனாயா எனக்கு அதுல போக இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து அந்த ஏதாச்சும் ஆயிருமோங்கிற இல்ல கடை சாமி நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்களோ இந்த மாதிரி எல்லாம் அப்ப வந்து எனக்கு வந்து அந்த நேரத்துல முடிவு எடுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்ப அந்த முடிவு எடுக்கிறேன் பாத்தீங்களா அந்த முடிவு கரெக்டா எடுத்தோன்னா எல்லாமே சால்வ் ஆயிருது. அப்ப அந்த தப்பா எடுத்துறேன் பாருங்க ஒருவேளை ஆயிருமோ இந்த முடிவுலதாயே அதை கொஞ்சம் தெளிவு வரணுங்க. மத்தபடி வெளியில ஏதாவது ஒரு ஃபெயில் வரும்போதுலாம் நம்ம இது செய்யாதனால நடந்துச்சோம் நீங்க நினைப்பீங்க. ஆமாங்க, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா இன்னும் செயலை சரியா பண்றதுக்கு என்ன பண்ணுங்கிறதுலதான் நீங்க கவனம் செலுத்தணுமோ தவிர இது இப்ப எந்த சாமியாவது நம்ம தண்டிச்சுன்னா அது சாமிக்கியா யோசிங்க. சாமின்னு அருளுமோ தவிர ஒருத்தனை வந்து வளர விடக்கூடாதுன்னு ஒரு சாமி செய்யுமா? கண்டிப்பா செய்யாது. சாமினாவே நம்மளை விட மேம்பட்ட உயர்ந்த நிலையில எல்லாத்துக்கும் வளர்த்ததுக்கு ஒரு நல்லதுக்கு கொண்டு போற சாமி வந்து நீ என்ன வந்து எனக்கு பூஜை பண்ணல அதனால உனக்கு தரமாட்டேன்னு எந்த சாமியும் சொல்லுமா? அப்படி சாமி சொல்லுமா? பரிகாரம் பண்ணல அதனால உனக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் தரமாட்டேன் அப்படின்னு எந்த சாமியாச்சும் சொல்லுமா? கரெக்டா கரெக்டா. இந்த முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சாமிய அவ்வளவு. அதாவது நீ வந்து உங்களுடைய ஏதோ ஒரு ஃபெயிலுக்கு காரணம் வந்து உங்க செயலை என்ன மாத்தி சிந்திக்கணுங்கிறதுதான் முதன்மையானதை தவிர இது செய்யாதனால நடந்ததுன்னு நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் சொல்றது புரியுது. எனக்கு அதெல்லாம் எனக்கு மொத்தமாவே எனக்கு உறவு எல்லாமே நல்லா தெளிவு வந்துச்சு. இந்த நம்ம கூட சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல தெளிவு உள்ள மட்டும்தான் சரி எனக்கு குழப்பம். ஏன்னா நம்ம குழம்புறதுனால நம்மளுக்கு அந்த தவறான முடிவு எடுத்து நீங்க இப்ப எடுத்தீங்களே முடிவு சாமி நம்மளை தண்டிக்க போறது இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி தானே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த எண்ணங்கள் எழுப்பி வெளிப்பட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம மாட்டுக்கு போயிருவோம். நம்ம அதை வந்து பூதாகரமா நினைச்சிட்டு ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் வந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற உணர்ச்சிகளை வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வந்து நம்ம சரியான முடிவு எடுத்துட்டோம்னாலே அந்த விஷயம் வந்து
அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சரியான முடிவு எடுக்கிறது நம்ம கையில இருக்குது அப்படிங்கறது. அது ஒண்ணு, நீங்க வெளிப்புற செயல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு நாம சரியா செய்யாததான் காரணம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க செயலை வந்து நீங்க இன்னும் கவனமா செய்யறதுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கணுமோ தவிர, இந்த ஆண்டு செய்யாதனால நடக்குதுங்கிறதுக்கு இதை வந்து நீங்க வந்து அதை மைண்ட் பண்ணவே வேண்டியது இல்லை. ஏன்னா இப்போ செயல் தானே மத்தவங்களுக்கு நம்மளே ரிலேஷன்ஷிப் கொடுத்துறது, அவங்க மூலியமா தானே சீக்கிரம் செய்ய முடியும். அதுல உங்க கவனத்தை இன்னும் எல்லாம் எப்படி செய்யலாம், கொஞ்சம் நிதானத்தை கையில எப்படி கடைபிடிக்கலாம், அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு வேற அப்ரோச் மாத்தி கூட நம்ம காரியம் சாதிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி கூட செய்யலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க அதுல கவனத்தை செலுத்தணுமோ ஒழிய நாம இந்த தோல்விக்கு வந்து இந்த சாமிக்கு பூஜை செய்யாம. ஒண்ணு கேக்கலீங்களா? நன்றி மோகன். ரெண்டு பேர் இது வரைக்கும் கேள்வி கேட்காதவங்க இருக்காங்க, ஸோ அவங்கள இன்னைக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். குமரேசன் ஜே, ஹலோ. குமரேசன் வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே ஓகே. இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வியில நிறைய கேள்விகளை இப்ப எனக்கு முன்னாடி பேசின மோகன் பிரசாத் கேட்டிருக்காரு, இருந்தாலும் நான் கொஞ்சம் தெளிவா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எண்ணங்கள். எண்ணங்கள்ன்றது வந்து எத்தனை விதமா வருது? எனக்கு தெரிஞ்சது மூணு விதமா வருதுன்னு நான் நினைக்கிறேன், சரியான்னு சொல்லுங்க, இல்லைன்னா அதுல இருந்து எனக்கு விளக்கம் கொடுங்க. நீங்க ஒன்னு, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு முன்னாடி நடந்த பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்க விஷயங்கள், அதோட அனுபவங்கள் ரெண்டு இருக்கு. மூணாவது, நம்மளுடைய உடல் ரீதியாக எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா, அதாவது பிசிக்கல் பாடி வந்து அந்த எண்ணங்களை கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இந்த மூணு வகை தானா இல்ல வேற வகைகள் இருக்கா எண்ணங்கள் உருவாகிறதுக்கு? எண்ணங்கள் வந்து ஒரு நினைவுல இருந்து வருது, அது கூட வந்து நம்மளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வருது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் உங்க நண்பரும் போறீங்க ஒரு இடத்துக்கு, நீங்க எல்லா இடத்துக்கும் ஒன்னாதான் போவீங்க, ஒன்னாதான் வருவீங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டால் கூட அவருக்கு ஒரு மாதிரி எண்ணம் வரும், உங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணம் வரும். கரெக்ட். அது என்னன்னா, இப்ப வந்து என்ன, இப்போ வந்து ஒரு நீங்க ரெண்டு பேரும் போயிருக்கீங்க, திருடன் திடீர்னு வந்துட்டான், கத்தி காமிச்சு உங்களை மிரட்டலாம் ரெண்டு பேர்த்தையும். இப்ப அந்த சூழ்நிலையில நிகழ்வு ஒண்ணுதான், ஆனா உங்களுக்கு வந்து தைரியம், அவனை அடிக்கிற அளவுக்கு கோபம் வரலாம், உன் நண்பருக்கு ஒரு பயம் வரலாம். இந்த இந்த எண்ணங்கள் வந்து, உணர்வுகள் வந்து அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி பிரதிபலிக்கும். இப்படிதான் வெளிப்படுது, நம்முடைய பதிவுல இருந்து நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுது. இல்ல, பதிவுகள்ல இருந்து வர்றதுதான் அந்த இயல்புங்கிறதா? பதிவு வேற, இயல்பு வேறையா? பதிவு வேற, இயல்பு வேற. பதிவுங்கிறது வந்து நீ ஒரு பாம்பை பாக்குறீங்க, இதுல நீங்க பாம்பே பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கங்க, இது என்னன்னு தெரியும், அழகா இருக்குன்னு கூட நினைப்பீங்க. இல்ல, இதை பத்தி உங்களுக்கு ஒரு பதிவு உங்களுக்கு இருக்கணும், இது பாம்பு கடிச்சா ஒருத்தன் உயிர் போயிடும், இது வந்து ஆபத்தானதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பதிவு இருந்தாதான் அதை பார்த்தா உங்க பயம் வரும். அது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, ஆனா அழகா கோலம் மாதிரி இருக்குன்னு கூட நீங்க நினைக்கலாம். சோ பதிவு வேற, அந்த பதிவு வந்து நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுது. இயல்புனா ஒரு கேரக்டருங்கய்யா. இப்போ ஒருத்தர் வந்து கோவப்படக்கூடிய கேரக்டர் எல்லாம், இப்ப குழந்தைங்களுக்கு பிறப்புலயே வருது, ஜீன்ல இருந்து வருது. அப்போ ஜீவன்ல பிறப்புலயே வருது, ஜீன்லயே வருது. ஆமா, இந்த இயல்பு வந்து தனி, அது அது வந்து இயல்பும் எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸா ஒரே மாதிரி இருக்கு, அது மாறிட்டே இருக்கக்கூடியதுதான் இயல்பு. இயல்புங்கிறது நாளுக்கு நாள் அனுபவங்கள் ஆவாக மாறிட்டே இருக்கும். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது. அப்போ இயல்புங்கிறது, இயல்பும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, எண்ணமும் நம்ம கட்டுப்பாட்டு இல்ல. இல்ல,
ரெண்டு பேசிட்டு இருக்கோம் இப்போ, பதிவு ஒண்ணு இயல்பு ஒண்ணு. பதிவுன்றது நம்மளோட நமக்கு தெரிஞ்சு நடந்த விஷயங்கள், பதிவுன்றது தெரிஞ்சு நடந்த விஷயம் கரெக்ட். இயல்புன்றது வந்து நமக்கு அப்பாற்பட்ட அடுத்த நிலையில, அதாவது நமக்கு மூதாதையர்கள் சந்த முன்னாடி இருந்தவங்களோட பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. கர்ம பதிவுன்னு சொல்றோம், அது என்னென்னவோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் இல்லைங்களா, அது ரெண்டு சொல்றீங்க. அடுத்து இந்த பாடியில இருந்து, அதாவது இப்ப இருக்கிற பிசிக்கல் பாடியில இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபீவரிஷா ஒரு நாள் இருக்கேன், ஃபீவரா இருக்கேன்னா அன்னைக்கு வர்ற எண்ணங்கள் எனக்கு பலவீனமான எண்ணங்களா இருக்கு. ஒரு நாள் நல்ல ஒரு இடத்துல வந்து நல்ல விதமான ஒரு வெஜ் ஃபுட்டா சாப்பிட்டு, அளவான ஃபுட்டா சாப்பிட்டு, ஒரு ஆசிரமத்துல வந்து ஒரு மூணு நாள் ஒரு வாரம் தங்கியிருக்கேன்னா, அது மூணாவது நாள் நாலாவது நாள் ஆக ஆக வந்து அந்த உணவு கட்டுப்பாடுனாலையும் என்னுடைய பழக்க வழக்கங்கள்னாலையும் என் உடம்பு லேசாகி அதன் மூலமாக மனசு லேசாகுது, எண்ணங்களும் வந்து லேசான எண்ணங்கள் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களா உருவாகுது. அப்ப அந்த எண்ணங்கள் உருவா நல்ல விதமான எண்ணங்கள் உருவாகிறதுக்கு உடம்பும் அங்க வந்து ஒரு காரணமா இருக்கா? இருக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு உடல் உபாதையோடு இருக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியா வரும், மற்றவங்களுடைய பேச்சியா கூட டிஸ்டர்பன்ஸா கூட இருக்கும். உடல் ரொம்ப லேசா, ரொம்ப அமைதியா, ரொம்ப மைண்ட் ரொம்ப உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, அப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள் கூட வரலாம். சம்மந்த இருக்கீங்க. ஓகே, அப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பேசியிருக்க சொன்னீங்க, எண்ணங்களை வந்து பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிச்ச மாதிரி வந்து நீங்க தனிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப தனிச்சு பாக்குற மாதிரி பாக்குறோம்னா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு நல்ல ஒரு ஊக்கமா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ரிலாக்ஸ் மனநிலையில உட்காந்து அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா உண்மையிலேயே சிரிப்பு வந்துடும் சில சமயங்கள்ல. ஒண்ணு, இது வந்து ஒரு சம மனதை வந்து சமமா வச்சுக்கிட்டு இப்படி ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இப்படி யோசிக்கிறப்ப அது ஓகே. ஆனா ரொட்டீன் லைஃப்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மோகன் பிரசாத் கேட்ட மாதிரி எது சரி எது தவறுன்னு அது எப்படி அது புரிய மாட்டேங்குது. அந்த ரொம்ப சிக்கலா இருக்கு. மனசுதான் நம்ம மனசுதான நடக்க வைக்குது அந்த விஷயங்கள் நடக்க வைக்கிறது. சோ எதை நோக்கி நம்ம போக போறோம், டோட்டலாவே கன்ஃபியூஷன் ஆகுது. அட்டர் கன்ஃபியூஷன். இல்லைங்க, உங்க உங்க கேள்வி எனக்கு கிளியரா புரியலீங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அந்த எண்ணங்களை வந்து ரிலாக்ஸ்டா உட்காந்து யோசிக்கிறப்ப நமக்கு எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் நமக்கு உதிச்சிட்டு இருக்கிறது, கிரியேட் ஆயிட்டு இருக்குன்றத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது பார்க்க முடியறது அப்ப வந்து நமக்கு சில சமயங்களை வந்து சிரிப்பு கூட வருது. இங்க பாரு, நம்ம சும்மாவே உட்காந்துருந்தா கூட ஏதோ தேவையில்லாம ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி அது இது இது இதுன்ட்டு வந்துட்டு இருக்கோம், பயங்கர சிக்கலா வந்துட்டு இருக்கோம். என்னன்னா ரொட்டீன் லைஃப்ல வந்து நம்ம இருக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணங்களை வந்து பக்கத்து வீட்டு காலிங் பெல் மாதிரி நம்ம பாக்குறப்போ ஒண்ணு அது வந்து அவாய்ட் ஆயிடும், அதை வந்து இக்னோர் ஆயிடும். அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை, அந்த எண்ணங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்ல வர்றீங்களா? இல்லனா அது எப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது? பக்கத்து வீட்டு காலிங் பெல்லோட பாருங்க, நான் சொன்ன கோணம் வந்து வேற. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை உருவாக்கல, அது வந்து நேச்சுரலா வருது. அது என்னன்னா அது கண்டுக்காம விடுறதுங்கிறது இல்ல, இதெல்லாம் நான் சொல்ல வரேன். அது வந்து ஏத்துக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த கோபத்தை வந்து சரி பண்ணுமா இல்ல புறத்துக்கு தேவைன்னா கோபத்தை பயன்படுத்தணுமா? ரெண்டு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வெளிப்பட்டது கோபம், கோபம் வந்துருச்சு. இப்ப நமக்கு வந்து புறத்துல வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு முதலாளின்னு வச்சுங்களேன், வேலைக்காரன் ஒரு மிஸ்டேக் பண்றான், தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கிறான், நம்ம கோபம் வந்துருச்சு. இந்த கோபத்தை வந்து பயன்படுத்தி அவன் சத்தம் போட்டோம்னா சரி பண்ணுவானா? சத்தம் போடலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஆனா கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்ல. கோபத்தை வந்து அப்புறப்படுத்துற வேலையோ இல்ல வந்து கோபத்தை வந்து மெயின்டைன் பண்ண நீடிக்க வேண்டிய வேலையோ நமக்கு அங்க இல்ல. அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் கையில இருக்கு. ஒண்ணு அந்த கோபத்தை பயன்படுத்தி அவனை நான் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லன்னா அந்த கோபம் வருதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டு ஓகே வருது கோபம்ட்டு விட்டுறணும். அது கோபம் வந்திருக்கு, பட் இது வந்து வெளியே இப்ப காட்ட தேவையில்ல அப்படின்னா கோபத்தை ஏத்துக்குங்க. கோபம் வரத வந்து மனப்பூர்வமா ஏத்துக்குங்க. அடக்கிறது என்பது வர கோபத்தை வராம தள்ளுறது அல்லது வெளியேற்றது, அதை நம்ம விட்டு நீக்கிறது. இல்ல இப்ப வந்துருச்சு புறத்தின் செயல்பாடுனால இப்ப ஒருத்தனால ஒருத்த வந்து நல்லாவே தெரியுது அவன் தப்பு பண்றான், ஏதோ நடக்குது அப்படின்றது தெரியுது. ஒண்ணு அவன் மேல நம்ம அதை பிரயோகப்படுத்தி யூஸ் பண்ணி அவனை வந்து நம்ம வந்து திருத்தவோ இல்ல சம்திங் மாத்துறதோ பண்றோம், அது மூலமாக அதை வெளிப்படுத்திடுறோம். இல்ல வெளிப்படுத்தாம நம்ம வந்து இன்னொரு என்னங்கயா இன்னொன்னு என்ன அது புரியல.
அது இன்னொரு என்னன்னா, இந்த ஒரு கோபம் வந்துச்சு தேவைன்னா எடுத்துக்கிறோம், இல்லும்போது அது அது வந்துடலாம், ஒன்றும் பண்ண முடியாது, அது வெளிப்படுத்தாம விட்டுறோம் அவ்வளோதான். அது வந்து வெளியே வந்து காமிக்கல, அது முக்கியத்துவம் கொடுத்துக்கல. இது இன்னொரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுன்னு ஒரு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு மொட்டை மாடியில மூணாவது ஃப்ளோர் மேல போயிட்டு இருக்கிறீங்க, சரி, காம்பவுண்ட் வால் வந்து மேல வந்து கைப்பிடி சுவர் வந்து வெறும் 2 அடிக்குதான் இருக்குது, சரி, எட்டி பார்க்கும்போது ஒரு எண்ணம் வருது, உளுந்தா என்ன ஆகும் நமக்குன்னு எண்ணம் வருது, ரைட், அந்த எண்ணத்தை நம்ம பயன்படுத்துவோமா? வாய்ப்பே கிடையாது ஜஸ்ட் ஒரு எண்ணம் வந்துச்சு, உளுந்துச்சு போயிடலாம் அந்த இடத்துல போயிடுவோம் நம்ம, அவ்வளவுதான் முடிஞ்சே தவிர, அதை வந்து இந்த எண்ணம் அதை வரவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், கரெக்ட், அதை கடந்து போவோம், கடந்து போவோம். அது மாதிரி நம்ம வந்து மனசுல வரக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே நம்ம உருவாக்கல, அதுவா புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தோன்றுது, அதோட ஆயுளும் ரொம்ப கம்மி தான். எப்ப நம்ம அதுக்கு வில்ஃபுல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்பதான் அதுக்கு ஆயுள் வந்து நீடிக்குது. எண்ணங்கள் எது அவர் கேட்ட மாதிரிதான் முடிவெடுப்பது எப்படி, எது சரியான எண்ணங்கள், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை, எண்ணங்கள்ல சரி தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு பேஸான ஒரு, அதாவது நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கிக்குவீங்க, அந்த ஏதோ ஒரு கிளான்ஸ் படிச்சீங்கன்னாக்க, இல்லைன்னாக்கா நாங்க வந்து இந்த இப்போ உங்க நீங்க உங்க இதுல வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு இது ஒண்ணு ரெண்டு லிங்க் அனுப்புறீங்க, இப்ப வந்து ஒரு அதாவது ஒரு எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத ஒரு பேஸ் நாம பாத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கீங்கய்யா, இன்னும் ரொம்ப எளிமையா, அதாவது ஒரு ஒரு பாடத்துல இருந்து சந்தேகம் கேக்குறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்கறேன். ஒரு வாய்ப்பு இருந்தா கேட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்குங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா கண்டிப்பா. இன்னொன்னு நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே தேவையானதுதான். நம்ம வந்து கோப உணர்வு ரொம்ப மோசமானது, அது இருக்கவே கூடாதுலாம் கிடையாது. கோபம், பயம், பொறாமை எல்லா உணர்வுகளுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதுதான். இது தேவையில்லை, இது தேவைன்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கீபோர்டு இருக்கு, அது கூட எல்லா பட்டனுமே தேவையான பட்டன் தான். நம்ம தெரியாம ஒரு தப்பா ஒரு பிரஸ் பண்ணிட்டு சத்தம் பிடிக்கல, இந்த பட்டனை பிடிங்கறது ஒண்ணுதான், இந்த உணர்வு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு பிடிங்கறது ஒண்ணுதான். எல்லா உணர்வுமே நமக்கு தேவைதான், வெளி வேலைக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிறோம். எது வேணாலும் இப்ப வேணாலும் அது அது வரலாம், அது சுதந்திரமா இப்ப வேணாலும் வரும், தேவைன்னா பயன்படுத்திக்கிறோம், இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. நமக்கு கில்டி கான்சியஸ் தேவையில்லை, அந்த கில்டி கான்சியஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கீங்க. கூட உங்களுக்கு நீங்க கொண்டுல தானா வருதுன்னு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அதுவும் தாட்டா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சார் நீங்க வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கறத முதல்ல வேறுபடுத்தி அந்த பேஸ புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு வெயிட்டேஜ் எங்க, வெயிட்டேஜ் எங்க, வெயிட்டேஜ் இல்லைன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல உங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்றது புரிஞ்சதுனாவே நீங்க கில்ட்டு கில்ட்டு எல்லாமே காணாம போயிடும் சார். அருமையா சொன்னீங்க, தாட்டு திங்கிங் இதுவே ஒரு பெரிய ரெண்டு பாயிண்ட், பெரிய பாயிண்டா இருக்கு. இது ரெண்டு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அது நீங்க வந்து தாட்டும் திங்கிங்கும் டிஃபரன்ஸ் தெரியாதனாலதான் சார் நீங்க உங்களுடைய பிரச்சனையாவே இருக்கு. வந்து தாட்டுனா என்ன, திங்கிங் அதாவது என்னன்னு சொல்றேன், நாங்க தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கறது வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசிருக்கிறோம், ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அதை எல்லாமே இப்ப நம்ம வந்து வகுப்பா இங்க சொல்றது, இது வந்து குவஸ்டின் ஆன்சர் செக்ஷனா வச்சிருக்கிறதுனால இதுல நம்ம வந்து அந்த கிளாஸ் எடுக்கல. நீங்க வந்து உங்க இதுல கொடுத்தீங்கன்னா யூடியூப் லிங்க் வந்து ஒரு ஒரு 3 hours பேசுறது வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்.
நீங்க அதை பாருங்க. பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சொல், அதாவது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உடல்ல ரெண்டு வகையான இயக்கம், மனசுல ரெண்டு வகையான இயக்கம், இதெல்லாம் நம்ம ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க முதல்ல உங்க லாஜிக்கல் மைண்ட்லயே நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. நாம எதையுமே சொல்லுங்கிறதுக்காக ஏத்துக்கிறது தேவையில்லை. உங்களாலேயே அது வந்து ஆமா இது சொல்றது சரிதானே அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிட்ட பிறகு அந்த ஒரு டாக்கியாவது ஒரு விட்டு லிசன் பண்ணிட்டு நீங்க இன்னும் வந்த போது உங்களுக்கு எல்லாம் நீங்க இவ்வளவு புக் படிச்சு ஓசோ புக் எல்லாம் படிச்சுக்கோ, ஒரு சிட்டிங் போதும் டக்குன்னு லீவ். அவ்வளவுதான். நிச்சயமாங்க. இந்த நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க? அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். அதாவது ஐயா நீங்க ஏதாவது போடுறீங்களா இல்ல சொல்ல போறோம் நம்ம பாபுலைய ஸ்கிரீன்லயே போட்டுருவாங்க. ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றி. நான் ஸ்பெயின்ல இருந்து பேசுறேன். தேங்க் யூ so much. இருக்கு சார், இருக்கு. நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கோஆர்டினேட்டர். ஒருமுறை பேசியிருந்தேன் நானு. ஆமா, மறுபடியும் இந்த லிங்க் வந்து எனக்கு வேற ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரியப்படுத்தினாங்க. தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா ரொம்ப ரொம்ப டாபிக் எல்லாம் போயிட்டு இருந்தது, நிறைய மிஸ் பண்றேன். எனக்கு இனிமே எந்த குரூப்பா இருந்தாலும், வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் எனக்கு என்னுடைய நம்பர் சொல்றேன். இல்லையா, நீங்க எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் இருந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டுருங்க, நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்லயே ஆட் பண்ணிடுறேன். இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. இந்த டைம்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். PDF இந்த மாதிரி எல்லாம் எதாவது கொடுத்தீங்கனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் ஐயா. நீங்க அனுப்புங்க, நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஓகே, என்ன நம்பர் ஐயா இப்ப கொடுத்துருந்தீங்க? அந்த ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் நோட் பண்ணீங்க ஐயா. ஒரு பர்சனல் கேள்வி கேளுங்க. ஆமா, எங்க என்னோட குடும்ப வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இருக்கு. மனைவிக்கும் எனக்கும் நம்ம வந்து ஒரு சோசியல் சர்வீஸாவே இருந்தோம். அவங்க அந்த சைடு வந்தேன்னா அதுக்கு அகைன்ஸாவே இருக்காங்க. சோ இப்ப பிரிஞ்சு இருக்கோம். நான் எல்லாமே வந்து அமைதியான முறையில விட்டு கொடுத்து நிறைய போயிட்டே இருக்கேன். இதுக்கு என்ன ஐயா பண்ணலாம்? நிறைய விட்டு கொடுத்துதான் போறோம். நம்ம ஆல்ரெடி ஆன்மீகத்துல இருக்கிறதுனாலயும் சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறதுனாலயும் கல்வி சம்பந்தமான வேலையில இருக்கோம். லாஸ்ட் ஒரு நான் டீச்சிங் ஃபீல்டுலே தான் இருக்கேன். ஆனா என்னதான் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாலும் அது வந்து விலகி போற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணும்போது என்னோட டாக்டர் வெங்கட்ராமன் இவர் டிஜி வைஷ்ணாவோட ரிட்டர் பிரின்சிபல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம மேரேஜ் பண்ணோம். அதனால ஒரு பிரின்சிபால் சொல்றாரு அப்படின்றதுனால நான் ஜாதகம் இது எல்லாமே நான் நம்பிக்கை இல்லாம அப்ப விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஜாதகம் பாத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு இப்போ வருது. இது வந்து எப்படி ஐயா இத வந்து ஃபேஸ் பண்றீங்க நீங்க? அதாவது இப்ப முடிஞ்சது ஜாதகம் பாத்துக்கலாமோ, முடிஞ்சு போனத பத்தி பாக்காதீங்க. நடந்ததெல்லாம் நல்லதுன்னு நினைங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து மனைவியோட சேர்ந்து வாழலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம் உங்க நிலைய. அதுக்கு வந்து உங்களுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாத்தினீங்கன்னா சரியாயிடுங்க. சரிங்க, உங்களுக்கு ஒண்ணு பண்றேன் நானு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு ஹாய் மெசேஜ் கொடுங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் அனுப்புறேன். அந்த ஆர்டிகளை படிங்க. மனைவியை எதிர்கொள்வது எப்படின்னு இருக்கும். சரிங்க ஐயா, அந்த ஆர்டிகளை படிங்க. இன்னொன்னு, இந்த ஆர்டிகல் தான் இந்த அடுத்த மாசமும் நான் வெளியிடலாம்னு வச்சிருக்கோம் நாங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடும்பத்தோட ஒன்றி இருக்கும் போது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி வந்து அவங்களை வந்து எதிர்கொள்றது, கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து எப்படி வச்சுக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்லாம வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு ஆர்டிகல் அது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேங்க. நம்ம ஒண்ணு என்னன்னா, ஈஸியான விஷயம் தான். இப்ப நம்ம வந்து எல்லாத்துலயும் ஒரே மாதிரி அணுக முடியாது பாத்தீங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம அணுகும்.
இது வந்து நம்ம வந்து நம்ம நடிக்கிறது கிடையாது, நம்மளுடைய அணுகுமுறையை மாத்துறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு நண்பரும் வராங்க, அவங்க குழந்தைய கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுங்க, நம்ம வந்து நண்பரை வந்து ரொம்ப உரிமையா பேசக்கூடிய நண்பர், ஏன்டா நீ லேட் பண்ணிட்ட, நான் உனக்காக எவ்வளவு வெயிட் பண்றோம் நம்ம பேசலாம். அது அவங்க கூட்டு வந்து குழந்தைக்கு நம்ம எப்படி பேசுவோம், நம்ம நண்பர்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவோம், என்ன பண்ற என்ன கண்ணு என்ன பண்ற என்ன சாப்பிடறன்னு கேட்போம்ல, அந்த குழந்தை லெவலுக்கு நாம இறங்கிடுவோம், இறங்கிதான் குழந்தைகிட்ட பேசுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்தது பாத்தீங்களா. ஆமா ஐயா, இப்ப யார் யார்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனாவே அவங்க பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஐயா. நான் எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் அணுகணும்னா பிரச்சனை ஆயிடும். இது வந்து புறம்தான். நீங்க உங்க உங்க மனைவியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கறத நீங்க உங்க அணுகுமுறையை மாத்தினீங்கன்னா சரியாயிடுங்க. தாராளமா நம்ம உங்க கையில இருக்குது. நன்றி. நீங்க அந்த ஆர்டிகல் உங்களுக்கு அனுப்புறீங்க, அதை படிச்சு பாருங்க. இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் 80% வந்து மெர்ஜ் ஆயிடும் ஐயா, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம். ஆனா என்னுடைய மனைவி வீட்டுல இருக்கிறவங்க வந்துதான் இப்போ அந்த அவங்களை ஹேண்டில் பண்றதுதான் எனக்கு எப்படின்னே தெரியல. அவங்க தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஐயா, மனைவி கூட அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பரவாயில்ல, 50% மெர்ஜ் ஆகிறவங்களே நல்லா இருக்கும் போது நீங்க 80% ஆயிட்டீங்க, அதனால 100% எந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான அணுகுமுறையை மாத்தினா போதுங்க. நீங்க வந்து நீ அந்த ஆர்டிகல் படிங்க, பர்சனலா கூட நான் போன்ல பேசுங்க, நான் உங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். நன்றி நன்றி ஐயா. கண்டிப்பா நல்லபடியா இருக்கலாம் ஐயா, நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு, வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் ஐயா. கண்டிப்பா நான் நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டிகல் அனுப்புறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஓகே நன்றி வசந்த் அவர்களே. ராமகிருஷ்ணன் உங்களை அன்மியூட் பண்றேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க உங்களுக்கு ஈவினிங் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான், ஐயாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு நாளைக்கு ப்ரோகிராம் சின்ன ஒரு மாறுதல் சொல்லுங்க. அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.